May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னா என்ன, அதாவது இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ன்றது எல்லா நேரத்திலையும் எடுக்கிறாங்க. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போறீங்க, அந்த நேரத்தில் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை நம்ம வாங்கி பார்க்கும்போது ஏதோ மளிகை கடையில் இருக்கிற லிஸ்ட்டு மாதிரி மோனோசைட்ஸ்ன்னு இருக்கும், பேசினோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ், என்னென்னமோ பேராமீட்டர்ஸ்லாம் போட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு வெறுப்பும், ஒரு அதை பார்க்கும்போது ஒரு ரேண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அது என்னென்ன விதத்தில் உதவ போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மருத்துவம் பற்றிய பல்வேறு குறிப்புகள் தொடர்ந்து பதிவிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதாவது இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல முக்கியமா ரத்தத்தை பற்றின, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அணுக்களை பற்றின விஷயங்களை தான் சொல்றோம். நார்மலா பிளட் செல்ஸை நம்ம வந்து ஹெமட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெமட்டோசைட்ஸ்க்குள்ளார நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட் செல்ஸ் இருக்கும், அப்புறம் பிளாஸ்மா செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸை தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஆர்பிசின்றது எரித்ரோசைட்டு, அந்த ஆர்பிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை பற்றின முழு டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபிசியில் இருக்கக்கூடிய லிம்ஃபோசைட்ஸ், மோனோசைட்ஸ், பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான அணுக்களை பற்றின கவுண்ட்டை தான் இதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேட்லெட்ஸ், ஜென்ரலாக பிளேட்லெட்ஸ் கம்மியாகும் போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிளேட்லெட்டோட கவுண்ட்டையும் இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டில் நம்ம பார்க்கலாம். இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸை பற்றின வீடியோலாம் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறோம், போய் பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூபிசியோட கவுண்ட், டோட்டல் கவுண்ட் 3800லேருந்து 10800 வேல்யூக்குள்ளார இருக்கணும். இதனுடைய வேல்யூ முதல்ல கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, அதேமாரி ஆர்பிசி வந்து நம்ம மில்லியன்ஸில் வந்து கவுண்ட் பண்ணுவோம், அதாவது 4.2லேருந்து 5.8 மில்லியன் வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லெட்ஸ், பிளேட்லெட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 140,000லேருந்து 400,000 வரைக்கும் இருக்கலாம். இந்த மூணு பேராமீட்டர்ஸை தான் முதல்ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபின் நார்மலாகவே செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா 12.5லேருந்து 17 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வேல்யூவும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக்காக மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோட வேல்யூவில் ஆர்பிசியில் பல்வேறு விஷயங்களை வந்து மெஷர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி டபிள்யூபிசி வரும்பொழுது ஈசினோபில்ஸு, பேசோஃபில்ஸு, மோனோசைட்ஸு, லிம்போசைட்ஸு, நியூட்ரோஃபில்ஸ்னு சொல்லக்கூடிய ஐந்து வெள்ளை அணுக்களுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்று ஒன்றா பார்க்கல வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிசியில் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்படி மெஷர் பண்ணக்கூடிய இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஆர்பிசியில் மிக முக்கியமான பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆர்பிசி கவுண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்புறம் ஹெமட்டோக்ரிட், ஹெமட்டோக்ரிட்னா ஆர்பிசியோட பர்சன்டேஜ் டோட்டல் பிளட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் இந்த ஹெமட்டோக்ரிட் அது பார்ப்பாங்க. அதாவது இந்த ரெட் பிளட் செல்ஸோட மியன் கார்பஸ்குலர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதை தான் எம்சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி எம்சிஹெச்னு ஒன்று இருக்குது, மியன் கார்பஸ்குலர் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினோட மியன் கார்பஸ்குலர் கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம வந்து எம்சிஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேல்யூ. கடைசியாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசியோடைய வித்து, அதாவது ஆர்டிடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்பிசி டிஸ்ட்ரிபியூஷன் வித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூ வந்து பார்ப்பாங்க. இப்போ இந்த அஞ்சு வேல்யூவோட நார்மல் ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துடலாம். ஆர்பிசியோட டோட்டல் கவுண்ட் எவ்வளோன்னு சொன்னால், ஆல்ரெடி மில்லியன்ஸில் கவுண்ட் பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன். இது வந்து 4.4லேருந்து 6 மில்லியன் வரைக்கும் அக்செப்டபிள் லிமிட்டு. நார்மலாக ஒரு 4,400 மில்லியனுக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே, இது அக்செப்டன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் செகண்ட் ஒன்று. இப்போ இந்த ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 12.5லேருந்து 17 வரைக்கும் இருக்கலாம். இதுக்குள்ளே இடைப்பட்ட வேல்யூ வந்து மேல் ஃபீமேலுக்குலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெமட்டோக்ரெட் அப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் பிளட் செல்ஸ், அதாவது டோட்டல் பிளட் செல்ஸில் ஆர்பிசியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு, இது வந்து 40லேருந்து 52 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம்.
அதுக்கப்புறம் எம்சிவி எம்சிவி பார்த்தீங்கன்னா எஃப்எல்ல மெஷர் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 80 to 100 வேல்யூவில் இருக்கணும். எம்சிஹெச் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27 to 33 பிஜி வரைக்கும் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 30 இருந்ததுன்னா அது நார்மல் வேல்யூ நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மியன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன். இது வந்து 31 to 36 வரைக்கும் இருக்கலாம். கடைசியாக பார்க்க போகிறது ஆர்டிடபிள்யூ. ஆர்டிடபிள்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 16.4 கீழே தான் இருக்கணும். பர்சன்டேஜ் ஆர்டிடபிள்யூன்றது அதாவது ரெட் பிளட் செல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வித்துன்னு சொல்லுவாங்க. இது 12.5 to 12.8 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நார்மல் நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 16 கீழே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஆர்பிசியோட வேல்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ டபிள்யூபிசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசியோட டோட்டல் கவுண்ட் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் வேல்யூ. டபிள்யூபிசியில் 5 செல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், ஒவ்வொரு வேல்யூ அவங்க பார்க்கலாம் வாங்க. நியூட்ரோஃபில்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒயிட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடியது வந்து இந்த நியூட்ரோஃபில்ஸ் தான். இது வந்து 49 to 74 வரைக்கும் இருக்கலாம். பர்சன்டேஜில் தான் சொல்கிறேன் எல்லாமே. இது நியூட்ரோஃபில்ஸு. லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 26 to 46 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 12% இந்த மோனோசைட்ஸ் வேல்யூ இருக்கலாம். ஈசினோஃபில்ன்றது 0.0 to 5 வரைக்கும் இருக்கலாம், அதாவது 5 கீழே இருக்கணும். அது பேசோஃபில்ஸ்ன்றது கடைசியாக 0.0 to 2 வரைக்கும் இருக்கலாம். 1 இருந்ததுன்னா நார்மல்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒயிட் பிளட்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் அப்சல்யூட் வேல்யூலையும் சொல்லுவாங்க. இந்த அப்சல்யூட் வேல்யூவோட ஆவரேஜ்லாம் இப்போ பார்க்கலாம். இந்த அப்சல்யூட் வேல்யூஸ் எல்லாத்தையும் கிலோ கியூபிக் மில்லி லிட்டரில் தான் சொல்லுவாங்க. இந்த நியூட்ரோஃபில்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 to 8 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 5 வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் மோனோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.01 to 0.8 வரைக்கும் இருக்கலாம். ஈசினோஃபில்ஸும் பார்த்தீங்கன்னா 0 to 0.5 வரைக்கும் இருக்கலாம். அதேமாதிரி பேசோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 0.2 கியூபிக் மில்லி லிட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதுதான் பேசிக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூக்கு இந்த ஆவரேஜுக்கு நடுவில் இருக்கும்போது வேல்யூஸ் எல்லாம் நார்மல்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேட்லெட்ஸ் வேல்யூ. பிளேட்லெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 140,000 to 400,000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதற்கு இடைப்பட்ட வேல்யூவில் இருக்கும்போது ஓகே, பிளட் கவுண்ட்டு நார்மல் எடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு ரேண்டமாக நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம இதில் மெஷர் பண்ணல. டபிள்யூபிசியை பிரித்து 5 செல்களாக லூக்கோசைட்ஸு, நியூட்ரோஃபில்ஸு, லிம்போசைட்ஸு, மோனோசைட்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸை பார்க்குறோம். அதேமாரி ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா மியன் கார்பஸ்குலர் வேல்யூ ஆஃப் ஹெச்பி தனியாக பார்க்குறோம், ஆர்பிசி தனியாக பார்க்குறோம், அப்புறம் ரேண்டம் அந்த விர்த்து வந்து பார்க்குறோம், ஆர்பிசியோட விர்த்து. அது மட்டும் இல்லாமல் ஹெமடோக்ரிட்டோட டோட்டல் வேல்யூ பார்க்குறோம். இவ்வளோ தான் இது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 15 பேராமீட்டர் தான். இது நம்ம எந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் பிளட் கவுண்ட்டு எடுத்து தான் பார்ப்பாங்க. இந்த டோட்டல் பிளட் கவுண்ட்டு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நீங்கள் போனீங்களா ஃபஸ்ட்டு தான் எடுத்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் கம்ப்ளைண்ட், ரொம்ப டயர்டாக இருக்குது, திடீர்னு எனக்கு மயக்கமாக இருக்குது, ஒரு சில நேரத்தில் கால் மட்டும் வலிக்குது எனக்கு, ரொம்ப நேரம் நடக்க முடியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வேக கம்ப்ளைண்ட் எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டெஸ்ட்டு இந்த டோட்டல் பிளட் கவுண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமா நம்ம கிளினிக்கல் ஃபைண்டிங்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். இந்த பாராமீட்டர்ல ஏதாவது ஒன்று குறைபாடு இருக்குது, இப்போ பிளேட்லெட் கவுண்டா இருக்குன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு பார்ப்பாங்க. ஆர்பிசியோட அளவு கம்மியா இருக்குது இல்லை, ஹீமோக்ளோபினே கம்மியா இருக்கு, ஸோ கண்டிப்பா இப்போ நார்மலாக மயக்கம் டயர்னஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு செய்யும். ஸோ பேசிக்கா எடுக்கக்கூடிய முதல் நிலையான டெஸ்ட்னே இதை சொல்லலாம். எல்லா பிளட் டெஸ்ட்டுக்கும் முக்கியமா இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் இதுல இருந்து தான் ஃபர்தர் டெஸ்ட் வேற என்ன எடுக்கலாம்ன்ற முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் அமையும். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கும். சிபிசி அப்படின்னு பார்த்தா இனிமேல் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிபிசியில் இந்தந்த வேல்யூஸ் தான் இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மீண்டும் இதே போன்ற அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.